ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆக்ஸ் லேர்னிங் அகாடமி. இன்றைக்கி நம்ம அகாடமியில் அசலாம்பிகை அம்மையார் அவருடைய வாழ்க்கை வரலாறு, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். திண்டிவனம் அருகில் உள்ள ரெட்டனை என்னும் ஊரில் 1875 பிறந்தவர் தான் இந்த அசலாம்பிகை அம்மையார். அசலாம்பிகை அம்மையார் தமிழ் இலக்கண இலக்கியங்களில் புலமை மிக்கவர். அசலாம்பிகை அம்மையார் கல்வி கற்பதற்காக அவர் தந்தை பெருமாள் ஐயர் திருப்பாதிப்புலியூர் கிராமத்திற்கு குடிபெயர்ந்தார். இந்த கிராமத்திற்கு குடிபெயர்ந்ததற்கு பின் ஒரு கதை இருக்கிறது. ஏனென்றால் அசலாம்பிகை அம்மையார் தன் இளம் வயதிலேயே பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து அதன் பின்னால்தான் தமிழை கற்றுத்தேர்ந்தார். அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட 10 வயதிலேயே அவரை திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவர் கணவர் இறந்து விடுகிறார். இறந்து விதவையான பிறகு அந்த ஊரில் இருக்கவங்களாம் இவங்களாம் வெளியிலலாம் வரக்கூடாது, பெண்கள்லாம் கல்வி கற்க போகக்கூடாது, நீங்கள் வீட்டிலே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறையா அந்த காலத்தில் ரூல்ஸ் போடுற மாதிரி இவங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போட்டு விட்டோன்னே அவங்க அப்பா என்ன பண்ணுறது, நம்ம பொண்ணு வந்து கல்வி கற்று தேரணும் அப்படின்றதுக்காக ஆசிரியரை வீட்டுக்கே வர வைக்கணும்னு பார்க்குறாரு. அதுலேயும் நிறைய சங்கடங்கள் வந்தோடனே அந்த ஊர்லேருந்து கிளம்பி திருப்பாதிப்புலியூர் அப்படிங்கிற கிராமத்தில் குடிபெய் அங்கேயும் அவங்க ஆசிரியர் வீட்டுக்கே வர வச்சு அவங்களுக்கு தமிழில் இலக்கண இலக்கியங்களை கற்று தேர செய்தார் அவருடைய தந்தை பெருமாள் ஐயர். அது மட்டும் இல்லாமல் அசலாம்பிகை அம்மையார் தன்னிடம் கல்வி கற்க வரும் பெண்களுக்கு இலவசமாக அனைவருக்கும் தமிழை கற்று அவர்களையும் தமிழில் புலமை பெற செய்தார் அப்படிங்கிறதான் குறிப்பிடத்தக்கது. ஓகேங்களா, அவர் எழுதின சில நூல்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஆத்திச்சூடி வெண்பா, குழந்தை சுவாமிகள் பதிகம், திருவாமாத்தூர் புராணம், திருவுடையார் தலபுராணம் போன்றவைகள்லாம் அவர் எழுதின முக்கியமான நூல்கள் அப்படியே பார்க்கப்படுகிறது. இந்த அசலாம்பிகை அம்மையாரால் மிகவும் வியப்படைந்து ஈர்க்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவிக்கா அவர்கள். இவர் ஒரு கூற்று சொல்லியிருப்பார், தான் சின்ன பிள்ளையாக இருந்தபோது அசலாம்பிகை அம்மையாரை பார்த்தேன், அவருடைய சொற்பொழிவை கேட்டேன், அதன் பின் அவருடன் கலந்துரையாடினேன், அவர் என்னை மிகவும் ஈர்த்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கூற்றுலாம் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் இவர் திருவிக்கா இவரை இக்கால ஔவையார் என்று புகழ்ந்து கூறியுள்ளார் அப்படிங்கிறதான் மிக மிக முக்கியமானது. பெண்களுக்கு பல உரிமைகள் மறுக்கப்பட்ட காலத்திலும் அதை எதிர்த்து போராடி பெண்கள் அனைவரும் தமிழை கற்றுத்தந்த மாபெரும் பெண்மணி தான் இந்த அசலாம்பிகை அம்மையார். விடுதலை போராட்டத்தில் இவருடைய பங்கு மிக முக்கியமானது. இவர் ஆற்றிய சொற்பொழிவு குறிப்பிடத்தக்கது. இவர்தான் அசலாம்பிகை அம்மையார் வீர பெண்மணி, இலக்கிய பெண்மணி அப்படின்னு சொல்லலாம். இவரை பற்றின வரலாறை நீங்கள் நம்ம பார்த்ததில் மிக மகிழ்ச்சி. இது போன்ற அனைத்து முக்கியமான வரலாறுகள் குறும் புதினங்கள் அனைத்தும் நமது வீடியோக்கள் மூலமாக போட்டுக்கொண்டே இருக்கிறோம். பார்க்காதவங்க போய் பாருங்கள். அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஆக்ஸ் லேர்னிங் அகாடமி. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.